சினிமாவில் அறிவாழமற்ற படங்கள், பெண்களை பின்தொடரும் படங்கள், இரட்டையர்த்த வசனம் கொண்ட படங்களுக்கு வராத விமர்சனம் கங்குவா மீது வைக்கப்படுவது ஆச்சரியமாக உள்ளதாக நடிகை ஜோதிகா தெரிவித்துள்ளார். அரை மணி நேர சவுண்ட் பிரச்சினைக்காக மொத்த படம் பற்றியும் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். சுமார் 2 ஆண்டுகால படக்குழுவின் உழைப்பில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த 14ஆம் தேதி சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்த கங்குவா வெளியானது. மிகப்பெரிய பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமாக தமிழ் இந்தி உட்பட 5 மொழிகளில் 3D தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட கங்குவாவுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் அதிகம் எழுந்தன. படம் முழுக்க அதிகமாக சத்தம் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்படுகிறது. பார்வையாளர்கள் தலைவலியுடன் வெளியேறினால் எந்த படத்திற்கும் ரிப்பீட் வேல்யூ இருக்காது என்று ஆஸ்கர் விருது பெற்ற சவுண்ட் இன்ஜினியர் ரசல் பூக்குட்டி கருத்து தெரிவித்திருந்தார். இதையடுத்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கு சத்தத்தின் அளவை 2 புள்ளிகள் குறைக்க தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியானது. மற்றொரு புறம் படத்தின் முதல் 40 நிமிடம் மிக மொக்கையாக உள்ளது என்றும் வசனம் மட்டுமே அதிகமாக உள்ளது என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. படத்தில் அழுத்தமான கதைக்களமே இல்லை என்ற ரீதியில் காட்டமாக கருத்துக்கள் பகிரப்பட்டன. இந்த எதிர்மறை விமர்சனங்கள் வசூலிலும் பாதிப்பை ஏற்படுத்தின. இந்நிலையில்தான் கங்குவா குறித்து தன்னுடைய கருத்தை ஜோதிகா இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். சூர்யாவின் மனைவியாக இல்லாமல் ஒரு சினிமா விரும்பியாக இந்த பதிவை போடுவதாக தொடங்கியவர் சினிமாவை முன்னோக்கி எடுத்து செல்வது பற்றி சூர்யா காணும் கனவை எண்ணி பெருமைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கங்குவா திரைப்படத்தில் முதல் அரை மணி நேர காட்சிகள் படத்துடன் ஒட்டவில்லை என்பதையும் ஒலி அதிகமாக உள்ளதையும் ஒப்புக்கொள்வதாக நடிகை ஜோதிகா தெரிவித்துள்ளார். இந்திய சினிமாக்களில் தவறு என்பது ஒரு பொதிதான் என்றும் ஏராளமான நல்ல விஷயங்கள் கங்குவாவில் உள்ளதாகவும் முழுமையான சினிமா அனுபவத்தை கொடுக்கக்கூடிய படம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தமிழ் சினிமாவில் இதுவரை கண்டிராத கேமரா வேலையை ஒளிப்பதிவாளர் வெற்றி செய்திருப்பதாக பாராட்டியுள்ளார் ஜோதிகா. 3D தொழில்நுட்பத்தை உருவாக்க படக்குழு எடுத்த முயற்சிக்கு கைத்தட்டல் கிடைக்க வேண்டிய நிலையில் முதல் ஷோ முடிவதற்கு முன்பே எதிர்மறை விமர்சனங்கள் வரத் தொடங்கிவிட்டதாக கூறியுள்ளார். பெண்கள், சண்டை காட்சி, சிறுவனின் அன்பு உள்ளிட்ட நல்ல விஷயங்களை விமர்சகர்கள் கூற மறந்துவிட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அறிவுக்கு மாறான படங்கள், பெண்களை பின்தொடர்ந்து தொல்லை தருதல், இரட்டையர்த்த வசனங்கள் உள்ள படங்களுக்கு இழாத எதிர்மறை விமர்சனங்கள் கங்குவாவிற்கு வருவது ஆச்சரியமாக உள்ளதாகவும் ஜோதிகா பதிவிட்டுள்ளார். கங்குவா படக்குழுவுக்கு தன்னுடைய பாராட்டை கூறியுள்ள ஜோதிகா, பெருமையாக இருங்கள் என்றும் எதிர்மறையான கருத்து கூறுபவர்கள் சினிமாவை உயர்த்த எதுவும் செய்யவில்லை என்றும் உத்வேகம் அளித்துள்ளார். சினிமாவில் சூர்யாவுக்கு எதிராக சிலர் செயல்படுகிறார்கள் என்ற கருத்துக்கள் பகிரப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஜோதிகா தன்னுடைய பதிவில் கங்குவா படத்திற்கு வரக்கூடிய விமர்சனம் குழு பிரச்சாரம் போல் உள்ளதாக கூறியுள்ளார். இது சூர்யாவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கு எதிராக பரப்பப்படக்கூடிய கருத்துகளுக்கான பதிலடியாக சினிமா வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செந்தில் ராஜா.